Thank you.
Hello friends, welcome to Midflex channel. In the video, we will see the halva variety of potato. That is potato. We will see the potato halva. We will see the potato Now, already 3 potatoes, medium sized potatoes, boil panni, tholellam peel panni vechiruken. இந்த boiled potatoes நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்க போறோம். மெட்ட கிரேட்டர் தான் பண்ணனும் இல்ல just நீங்க smash பண்ணி கூட வெச்சுக்கலாம். நமக்கு எந்த ஒரு கட்டிகளோ இல்லாம எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கணும். அப்பதான் நம்மளோட ஹல்வாவும் சாஃப்ட்டா வரும். இந்த மாதிரி எல்லா potatoes-ஐயும் கிரேட் பண்ணி வெச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் potatoes அதே கப் மெஷர்மென்ட்ல 1/2 கப் sugar 1/2 கப் பால் பால் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் நெய் கொஞ்சமா ஏலக்காய் தூள் நான் வந்து கொஞ்சம் சுக்கு எடுத்துர்க்கேன் அப்புறம் dry nuts cashew பாதாம் பிஸ்தா நான் எடுத்துர்க்கேன் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு pan heat பண்ணி அதுல நம்ம எடுத்து வச்ச நெய்ய ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம் இந்த ஹல்வாக்கு அதிகமா நெய் தேவைப்படாது நீங்க இன்னும் கம்மியா யூஸ் பண்ணனும்னா கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த துருவி வச்ச potatoes எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபி செய்யிறதுக்கு non stick tawa இருந்தா Useful இருக்கும் ஏனா potatoes வந்து சீக்கிரமா அடிபுடிச்சிரும் சோ non stick ல செய்றப்ப நமக்கு ஈஸியா ஒட்டாம ஃபாஸ்டாவும் ஆயிடும்
பாருங்க, பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக அந்த பொட்டேட்டோஸ் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த நெய்யும் பொட்டேட்டோ வெந்த ஸ்மெல்லும் நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். பால் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம். நான் பால் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கட்டி இல்லாமல் அந்த லம்ஸ் வராமல் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் வந்து இப்போ சிம்லேயே நம்ம ஃப்ளேம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாலும் நம்ம அந்த பொட்டேட்டோஸும் எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் ஒன்றா கலந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஒட்டாமல். இப்போ நம்ம எடுத்து வச்ச சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் கப் சுகரை ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப் இந்த பொட்டேட்டோஸ்க்கு ஹாஃப் கப் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் இல்லை இன்னும் சுகர் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வேணுங்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று எல்லாம் கலந்து வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹல்வா ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துடுச்சு. பேனில் ஒட்டாமல் நம்ம வந்த உடனேவே நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்ச சுக்கு ஏலக்காய் தூள் போடுறோம். கூடவே நட்ஸும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கலந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் எந்த ஃபுட் கலருமே எனக்கு ஆட் பண்ணலை. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. யாராவது வீட்டுக்கு டக்குன்னு வந்தால் கூட நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது புதுசாக இருக்கும். இந்த வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹல்வா ரெடி. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை யாருமே பொட்டேட்டோவில் செஞ்ச ஹல்வான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களாக சொன்னால் தான் தெரியும். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு சொல்லுங்கள். இன்னையிலிருந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோட எண்ட்லேயும் நான் ஒரு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸோடு முடிக்க போகிறேன். அது வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஃபிசியோ கரெக்ஷன்ஸ். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பாக அவங்க வந்து எப்படி சிட்டிங் பாஸ்டரில் கரெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றப்போ நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் மானிட்டர் லெவல் வந்து உங்கள் ஐ சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 arm டிஸ்டன்ஸ் இருக்கணும் கேப். அண்ட் ஆர்ம் அண்ட் ஃபோர் ஆர்ம் வந்து 90 degree இருக்கணும். அதாவது எல் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ரிஸ்ட் பார்த்தா ஃபோர் ஆர்மோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பெண்டாக இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுட் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும் கிரவுண்டில். அண்ட் ஹிப் அண்ட் நீ பார்த்தீங்கன்னா சேம் 90 degree எல் பொசிஷனில் இருக்குது. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் பிக்சரில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை அடிக்கடி நீங்கள் குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங்காக உட்கார வேண்டாம் ஒரே பொசிஷனில். சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நீ இல்லாட்டி அந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸ்க்கும் ஸ்மால் ஸ்மால் ரொட்டேஷன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஹைட்ரேட் ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது தண்ணி வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பேக் பெயின்ஸ் நெக் பெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். உங்கள் பாடிக்கு நல்லா ரெஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட எல்லா அப்டேட்டையும்
ரெகுலரா பாக்குறதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்ஃப்ளிக்ஸ் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சி அ பெங்காலி ரெசிபி, தட் இஸ் காஜா ஸ்வீட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெசிபி ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இட்ஸ் மை ஃபேவரட் டிஷ். சி ஹவு கிறிஸ்ப் இட் இஸ் அண்ட் வி கேன் மேக் இட் ஈஸிலி அட் ஹோம். கம் லெட் ஸ்டார்ட் வித் அ ஸ்வீட் ரெசிபி. த இன்கிரீடியன்ஸ் ஆர், I've taken 1 cup of all-purpose flour, that is maida, 1/2 cup sugar, 4 teaspoons ghee or oil, 1/2 spoon turmeric powder, 1/2 spoon salt, water as required, oil to fry. Now let's start our dough preparation. I've taken 1 cup maida, with that turmeric and salt. Sieve it well. I have added turmeric for color. If you want, you can use artificial colors and mix it well. Now add 2 spoons of ghee or normal oil, cooking oil. Mix everything. Add water as required. Knead it to a soft dough. Around 4 to 5 minutes you have to knead well. Now our dough is ready. We can keep this aside for about 10 minutes. By the side we can prepare sugar syrup. I have taken 1/2 cup of sugar and 1/2 cup of water. Let the sugar melt. We need half strength consistency. Now our sugar syrup is ready. See there, half strength consistency, it's perfect. Now to this we can add 2 to 3 drops of lemon juice to avoid crystallization of sugar syrup. Now mix it well. Now let's see our dough. Our dough is soft. We are going to prepare small small balls with this. With the 2 spoons of ghee, add 2 spoons of rice flour. I'm not adding maida, I'm going to add rice flour. In a rolling board, spread rice flour and take one prepared dough and roll into big chapatis. I have taken rice flour because it gives more crispiness to our sweet. It should not be too thin or too thick. It should be in medium size. See there as it is. Now over this spread the ghee and rice mixture. Spread it evenly all over. Now place another chapati in the same way. We need to set all the prepared sheets. Now start rolling it carefully. You should roll it tight. At the edges, apply the ghee paste and bind it well. Just stretch the dough little. Cut the edges evenly. We are going to cut the dough. Make it into small small pieces.
With this, we are going to roll it slightly. Don't put more pressure. That's it. Our puris are ready. Now we can keep oil for frying. By the meantime, we'll see the tip of the day. We are going to see home remedy for cough and sore throat. Take tea with 1 spoon of honey or licorice, that is Adimaduram in Tamil and Telugu. It reduces the throat irritation and smoothens the throat and helps to reduce cough. Try this home remedies at home. Now let's go for the recipe. Now the oil is heated. Let's fry all the puris in batches. Keep it for a while, then turn it both the sides. See, our puris have puffed up. Now we can remove it, and the next batch I'm going to fry it in the same way. That's it, all our puris are ready. Now we can notice the crispy layer of the puris. Coat all the puris in sugar syrup. The sugar syrup should not be hot. It should be warm. In the same way, we can coat all the puris in sugar syrup. Should not soak puris for longer time. It will not be crispy. Our layered kaja sweet is ready. It is very crispy and tastier. It is very easy to prepare at home. Please try it at your home and don't forget to post your comments. If you like this video, please share and subscribe. Don't forget to press the bell icon to receive my all regular updates. Enjoy this crispy kaja sweet. Thank you for watching. Thank you.
Hello friends, welcome to Mythflix channel. Today we are going to see Kaju Katli Custard Apple, a different variety of sweet. Come, let's start our recipe. The ingredients are 100 grams of cashew, 100 grams of sugar, water, and cashew, badam, pista, and food color, green color I have taken. Now grind the cashews we have taken into fine powder. Transfer the grinded powder to a plate. Now the powder is finely grinded. In a pan, add sugar and 50 ml of water. We need to prepare sugar syrup. In this, the sugar syrup is more important. It should be one string consistency. Yeah, in this stage, we can add the cashew powder and mix well. You should mix without any lumps. If you want, you can add little ghee also. Now the color has changed and it has become little thicker paste. It should not stick to our hand, then it is the correct stage. Now we can off the flame and let it cool for some time. We have transferred it to a plate. See how soft is our dough. Again knead it for 2 to 3 minutes. In this stage, if your dough becomes more harder, you can add few drops of warm milk and mix it. Take 1/4 of the dough. With this, add chopped dry nuts and mix well. It is optional. I have taken badam, pista and cashew. Now with this, we can prepare small lemon sized balls. Prepare as much as balls from this dough. Now with the remaining dough, we can prepare very small balls. You need to prepare it little faster, otherwise the dough may become harder. So make it little fast. Now our small balls also ready. We are going to stick these all the balls. Here, press it slightly with your hand. In this way, you need to fix all the prepared dough. If it doesn't stick, you can dip it in small amount of milk and paste it. Now slightly roll it with the hand. Now our sweet, we can keep it aside. In the same way, we can prepare all the other remaining doughs. Now all our delicious sweet is ready. We are going to color it. Apply the green color on the hand and roll the prepared sweet. I have chosen green color to give the texture of a custard apple. Let's go for the tip of the day. Sore tongue, that is mouth ulcer,
மோஸ்ட் ஆஃப் அஸ் மே ஹாவ் திஸ் ரெகுலர்லி. ஃபார் திஸ் வி நீட் டு ப்ரஷ் அவர் டீத் வித் சாஃப்ட் டூத் ப்ரஷ் அண்ட் ரின்ஸ் யுவர் மவுத் வித் அலோவேரா ஜூஸ் தட் இஸ் வாஷ் யுவர் மவுத் அண்ட் வித் அ மிக்சர் ஆஃப் வார்ம் வாட்டர் அண்ட் பேக்கிங் சோடா யூ கேன் காகுல் யுவர் மவுத். அப்ளை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆஃப் மெக்னீஷியா தட் யூ கேன் கெட் இட் இன் த மெடிக்கல் ஷாப். ஈஸியஸ்ட் வே இஸ் ரெகுலர்லி காகுல் யுவர் மவுத் வித் சால்ட் வாட்டர், 1 spoon ஆஃப் சால்ட் வித் வார்ம் வாட்டர். டேக் விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் and avoid taking spicy and irritating food. These are simple tips that you can follow at home. Try it for better results. Thank you. Now our Kaju Katli custard apple is ready. You can garnish it according to your taste. If you are watching our video first time, please subscribe and press the bell icon. You can receive all my regular updates. Try it at home and don't forget to post your comments. Thank you for watching. Hello friends, welcome to Mythflix channel. In this video we are going to see yummy and tasty rasgullas. It is one of the favorite dish for everyone. Now let's start with our preparation. In a bowl, take 1 liter of milk and allow it to boil. Once the milk is boiled, add 2 spoons of vinegar or lemon juice and mix it well. Now the milk starts curdling. Allow it to form completely. Then off the flame. We can strain the curdled milk. In a cotton cloth, strain the curdled milk. Need to drain the whole water from the paneer. Wash it with fresh water to avoid the taste of soreness. The water should drain completely. The drained water you can use for preparing chapatis and for curries. Now drain the excess water, squeeze it with your hand. Tie a knot and hang it for about 1 hour and keep it aside. After 1 hour, remove the knot. Our paneer is ready without any water. Knead it well. If you are a beginner, you can add 1 teaspoon of corn flour or maida. It acts as a binding agent. Have to knead it for about 15 minutes. The dough should become very soft as butter. Without adding flour, you can use only paneer too. Now our soft dough is ready. Now by the side, we'll prepare sugar syrup. Add 1 cup of water and 1 cup of sugar and mix well. Let it boil. Now with the soft dough we can prepare small balls. Our dough balls are ready.
Once the sugar syrup starts boiling, add the dough balls carefully. Make small balls. After boiling, it may swell up. After 5 minutes, see the balls have little swelled up. Just turn the balls slightly and again boil it for another 5 more minutes. Add little cardamom powder and our rasagullas are floating up and the balls are doubled in size. Can off the flame and soak it for another 1/2 hour. Now our rasagullas are ready to serve. Our rasagullas have completely absorbed the sugar syrup. Our soft and spongy rasagullas are ready. If you like this video, please try it at your home and don't forget to post your comments. Please watch the health tips at the end of this video. Thank you. Hello friends, today I'm going to explain you about good posture. I have already explained you the posture in lying and sitting in a chair. Today we'll see about the standing posture. Posture is the position in which you hold your body and maintain your whole body. Good posture or correct posture reduces the amount of strain and pressure falling directly on your muscles, joints, ligaments and other internal organs. So let's start how to stand. Keep your head level and your ear and your shoulders should be in straight line. Your head should not come forward or backward or sideways. Arm should swing naturally on your side. Pull your shoulders back and stand straight. Tuck in your tummy. Keep your knees little slightly bent. Keep your feet about shoulder width apart. The distance between the feet should be your same as your shoulder level. Bear your weight mainly on your balls of the toe. And while standing for a long time, you can shift the weight from your toes to knees and one foot to other, so it may reduce the strain on your legs. If you maintain these correct postures in your regular activities, you can control your body from other conditions like neck pain, back pain, knee pain, etc. Maintain the good posture regularly. If you like my video, please share and subscribe. Thank you for watching.